அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஸ் எலிமினேஷன் மெத்தட் இந்த காஸ் எலிமினேஷன் மெத்தட் நம்மளுடைய வியூவர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிவி அவங்களுக்காக அவங்க தான் இதை கேட்டுருந்தாங்க உங்களுடைய அத்தனை பேருடைய சப்போர்ட்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ இந்த சம்முக்கு நம்ம வந்து போகலாம் இப்போ முதல்ல இந்த சம்மை நம்ம என்ன பண்ணலான்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கலாம் ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இந்த சம்மை எழுதிக்கலாம் ஸோ எயிட் ஃபைவ் டூ ட்வெண்ட்டி ஃபோர் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோடு போகிறதே இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறத ஐடென்டி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கோடு போடுறோம் த்ரீ செவன் ஃபைவ் தேர்ட்டி டூ ஒன் த்ரீ டென் தேர்ட்டி செவன் ஓகே இப்போ இது ரோ ஒன் ரோ டூ ரோ த்ரீ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு காஸ் எலிமினேஷனில் நம்ம இந்த டயக்னல் இருக்குது பார்த்தீங்களா இந்த லாஸ்ட் கார்னரில் இருக்கிற இந்த த்ரீ ஒன் த்ரீ வந்து மூணுமே வந்து ஜீரோவாக ஆகணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ரோ ஒன்று என்ன பண்ண போகிறோம்னா ரோ ஒன்றை எயிட்டால் டிவைட் பண்ண போகிறோம் ஸோ ரோ ஒன்று இருக்குது இல்லைங்களா அதை எயிட்டால் டிவைட் பண்ண போகிறோம் முதல்ல ரோ ஒன்னை எடுத்து எழுதிக்கோங்க எயிட் ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபோர் இதுதான் ரோ ஒன் இப்போ என்ன பண்ண போகிறோம் ரோ ஒன்னை எயிட்டால் டிவைட் பண்ண போகிறோம் அப்போ என்ன வரும் எயிட் பை எயிட் ஃபைவ் பை எயிட் டூ பை எயிட் டுவெண்ட்டி ஃபோர் பை எயிட் இப்போ இதிலே வந்து சிலதை வந்து கேன்சல் பண்ண முடியும் நம்ம எயிட் பை எயிட் ஒன் ஆகிடும் இது வந்து ஃபைவ் பை எயிட் இது வந்து டூ பை எயிட் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டில் பண்ண சொல்லோ த்ரீ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு தடவையும் எடுத்து எழுதுறது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டெப்ஸ் அதிகமாக வரும் ஆனால் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா ரோ ஒன்னை எயிட்டால் டிவைட் பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூஸ் தான் இப்போ எடுத்து எழுத போகிறோம் ஒன் ஃபைவ் பை எயிட் டூ பை எயிட் த்ரீ இது ரோ ஒன் ரோ டூ ரோ த்ரீ அப்படியே இருக்கட்டும் இப்போது இது வந்து த்ரீ செவன் ஃபைவ் தேர்ட்டி டூ ஒன் த்ரீ டென் தேர்ட்டி செவன் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோ ரோ ஒன் இருக்குது இல்லைங்களா இந்த ரோ ஒன்னில் நம்ம என்ன பண்ண போகிறோம் த்ரீயை ரோ ஒன்னை வந்து த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ டூலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம் இதை தான் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஜீரோ வாக்க போகிறோம் இந்த த்ரீயை ஜீரோ வாக்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா ரோ டூக்கு ரோ டூவிலருந்து த்ரீ டைம்ஸ் ரோ ஒன்னை மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ரோ ஒன்று எடுத்து எழுதிக்கலாம் ரோ ஒனில் என்னென்ன இருக்குன்னா ஒன் ஃபைவ் பை எயிட் டூ பை எயிட் த்ரீ இருக்குது இப்போது ரோ ஒன்னு நம்ம த்ரீயால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ த்ரீ இன்டூ ரோ ஒன் அப்போ என்ன ஆகும் ஒன் இன்டூ த்ரீ ஃபைவ் பை எயிட் இன்டூ த்ரீ டூ பை எயிட் இன் டூ த்ரீ அண்ட் த்ரீ இன் டூ த்ரீ இப்போ இதை மல்டிப்ளை பண்ண சொல்ல இது த்ரீ ஆகும் இது வந்து ஃபிஃப்டீன் பை எயிட் அதாவது ஃபைவ் த்ரீஸ் ஆர் ஃபிஃப்டீன் பை எயிட் டூ த்ரீ சார் சிக்ஸ் பை எயிட் த்ரீ த்ரீஸ் ஆர் நைன் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் ஆர் டூலேருந்து இப்போது நம்ம த்ரீ த்ரீயை வச்சு ரோ ஒன்னாக மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா இதை மைனஸ் பண்ண போகிறோம் ஸோ முதல்ல ஆர் டூ எழுதிக்கலாம் ஆர் டூ பார்த்தீங்கன்னா த்ரீ இங்கே இருக்குது பார்த்தீங்களா த்ரீ செவன் ஃபைவ் தேர்ட்டி டூ த்ரீ செவன் ஃபைவ் தேர்ட்டி டூ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் மைனஸ் த்ரீ ஆர் ஒன் இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா இதை மைனஸ் பண்ண போகிறோம் த்ரீ ஃபிஃப்டீன் பை எயிட் சிக்ஸ் பை எயிட் நைன் மைனஸ் 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 அப்போது இந்த த்ரீ த்ரீ கேன்சல் ஆகிடும் அது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஜீரோ ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரஃப் போடுறேன் செவன் மைனஸ் ஃபிஃப்டீன் பை எயிட் இப்போ எயிட்டை நம்ம என்ன பண்ணணுன்னா செவன் கூட மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் பை எயிட் இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்ட்டி ஒன் பை எயிட் வரும் ஸோ ஃபார்ட்டி ஒன் பை எயிட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் பை எயிட் இது பார்த்தீங்கன்னா எயிட் ஃபைவ் ஆர் ஃபார்ட்டி ஃபார்ட்டி மைனஸ் சிக்ஸ் பை எயிட் அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பை எயிட் இப்போ இங்கே கண்டுபிடிச்சா ஃபார்ட்டி ஒன் பை எயிட் போட்டும் இப்போ தேர்ட்டி ஃபோர் பை எயிட் இப்போ தேர்ட்டி டூவில் நைன் போச்சுன்னா ட்வெண்ட்டி த்ரீ ஓகேங்களா இப்போ நம்ம மாடிஃபைடு மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் நம்ம என்ன ஒரு ஒரு தடவையே நமக்கு ரெடியூஸ் ஆக சொல்ல அந்த மேட்ரிக்ஸை நம்ம மாடிஃபைடு மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிக்கினா நமக்கு சம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரோ ஒன் ஒன் ஃபைவ் பை எயிட் டூ பை எயிட் த்ரீ ரோ டூ வந்து பார்த்திங்கன்னா இப்போது கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா இதுதான் ரோ டூ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரோ டூவை எப்படி கண்டுபிடிச்சிருக்கணும்னா ரோ டூ மைனஸ் த்ரீ ரோ ஒன் அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் ஜீரோ ஃபார்ட்டி ஒன் பை எயிட் தேர்ட்டி ஃபோர் பை எயிட் அதுக்கப்புறமா ட்வெண்ட்டி த்ரீ நெக்ஸ்ட்டு ரோ த்ரீ ஒன் த்ரீ டென் தேர்ட்டி செவன் இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஆக்கப் போகிறோம் இந்த ஒன்றை வந்து ஆக்கப் போகிறோம் அந்த ஒன் எப்படி ஜீரோ ஆக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரோ த்ரீ எப்படி ஜீரோ ஆக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரோ த்ரீலேருந்து ரோ ஒன்றை மைனஸ் பண்ண போகிறோம் இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணால் இந்த இடம் ஆகிடும் இப்போது ரோ த்ரீயோட வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம் ரோ த்ரீயோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா ஒன் த்ரீ டென் தேர்ட்டி செவன் இப்போது ரோ ஒன்னோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் மைனஸ் பண்ண போகிறோம் ரோ ஒன்னோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன் ஃபைவ் பை எயிட் டூ பை எயிட் த்ரீ மைனஸ் 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 ஏன்னா மைனஸ் தான் நம்ம வந்து ஆர் த்ரீலேருந்து ஆர் ஒன் மைனஸ் பண்ணுறோம் இது ஜீரோ ஆகிடுங்களா இப்போ இந்த இடத்துல ரஃப்ஃபாக நான் போடுறேன் த்ரீ இந்த த்ரீ மைனஸ் ஃபைவ் பை எயிட் இப்போ இது என்ன ஆகும் இதில் எல்சிஎம் எடுத்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபைவ் பை எயிட் அதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் பை எயிட் இப்போ இந்த இடத்துல நைன்டீன் பை எயிட் நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டென் மைனஸ் டூ பை எயிட் டென் மைனஸ் டூ பை எயிட் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி மைனஸ் டூ பை எயிட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட் பை எயிட் செவன்ட்டி எயிட் பை எயிட் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி செவனில் த்ரீ போச்சுன்னா தேர்ட்டி ஃபோர் இது ஏன் எயிட் நம்ம அப்படியே வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்தால் நமக்கு ஆட் பண்ணுறதுக்கும் மைனஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி அதனால் நான் வந்து எயிட் வந்து அப்படியே வச்சுருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து ரோ ஒன் ரோ டூ ரோ த்ரீ இப்போது ஒன் ஃபைவ் பை எயிட் டூ பை எயிட் த்ரீ ஜீரோ ஃபார்ட்டி ஒன் பை எயிட் தேர்ட்டி ஃபோர் பை எயிட் தேர்ட்டி த்ரீ இப்போது இப்போ இது வேல்யூ தான் நம்ம ஆர் த்ரீல எழுத போகிறோம் ஏன்னா ஆர் த்ரீயை நம்ம என்ன பண்ண போகிறோம் பண்ணணுன்னா ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் அப்போது ஜீரோ நைன்டீன் பை எயிட் செவன்டி எயிட் பை எயிட் தேர்ட்டி ஃபோர் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஜீரோ வாக்கிட்டோம் இதை ஜீரோ வாக்கணும் இதை எப்படி ஜீரோ வாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரோ டூவை நைன்ட்டினால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ரோ த்ரீயை ஃபார்ட்டி ஒன்னால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்கிறேன் ரோடு இது தான் இப்போ நம்ம ஜீரோ வாக்கணும் இந்த நைன்டீன் பை எயிட் இருக்குது இல்லைங்களா இது தான் நம்ம ஜீரோ வாக்கணும் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோ த்ரீயை ஃபார்ட்டி ஒன்னால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ரோ டூவை நைன்டீனால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ பண்ணலாம் இப்போ முதல்ல ரோ டூவை நைன்டீனால் மல்டிப்ளை பண்ணலாம் இந்த ரோ டூவை நைன்டீனால் அப்போது ஜீரோ இன்ட்டு நைன்டீன் ஜீரோ தான் 41 ஒன் பை எயிட் இன்டூ நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் பை எயிட் இன்டூ நைன்டீன் தேர்ட்டி த்ரீ நைன்டீன் இது தனி இது தனி இது தனி இப்போது இது எல்லாத்தையும் ரோ டூவில் என்ன பண்ணும் இந்த கீழே இருக்கிற நைன்டீனால் மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்போ பண்ண சொல்ல நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ரோ டூ ஜீரோ இது ஃபார்ட்டி ஒன்னையும் நைன்டீனையும் மல்டிப்ளை பண்ணால் செவன் செவன் நைன் பை எயிட் தேர்ட்டி ஃபோரையும் நைன்டீனையும் மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் பை எயிட் தேர்ட்டி த்ரீயும் நைன்டீனையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் தேர்ட்டி செவன் ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் ரோ த்ரீயை ஃபார்ட்டி ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுறோம் இந்த ரோ த்ரீயை ஃபார்ட்டி ஒன்னால் அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்ட்டு ஃபார்ட்டி ஒன் இது நைன்டீன் பை எயிட் இன்டூ ஃபார்ட்டி ஒன் இது செவன்டி எயிட் பை எயிட் இன்ட்டு ஃபார்ட்டி ஒன் இந்த கோடு எதுக்கு போடுறேன்னா தனித்தனியாக தெரியறதுக்காக போடுறேன் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபோர் இன்டூ ஃபார்ட்டி ஒன் இப்போ இதனுடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இது ஜீரோ வாய்டுமா நைன்டீனையும் ஃபார்ட்டி ஒன்னையும் மல்டிப்ளை பண்ண சொல்லோ செவன் செவன்ட்டி நைன் பை எயிட் வருமா நெக்ஸ்ட்டு செவன்ட்டி எயிட்டையும் ஃபார்ட்டி ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணும்போது த்ரீ ஒன் நைன் எயிட் பை எயிட் வருமா நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபோரையும் ஃபார்ட்டி ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் த்ரீ நைன் ஃபோர் இப்போ மாடிஃபைட் இப்போ மாடிஃபைடு மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்னா இந்த இடம் நமக்கு ஜீரோ வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோ த்ரீலேருந்து ரோ டூவை மைனஸ் பண்ண போகிறோம் ஸோ ரோ த்ரீ இஸ் ஈக்குவல் டு ரோ த்ரீ மைனஸ் ரோ டூ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோ த்ரீ வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாம் ரோ த்ரீயோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ செவன் செவன்ட்டி நைன் பை எயிட் த்ரீ ஒன் நைன் எயிட் பை எயிட் ஒன் த்ரீ நைன் ஃபோர் இப்போது ரோ டூவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் ஜீரோ செவன் செவன் நைன் பை எயிட் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் பை எயிட் ஃபோர் தேர்ட்டி செவன் இப்போ இதை மைனஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ண சொல்ல இது ஜீரோ வாடும் இதுவும் வந்து ஜீரோ வாடும் ஏன்னா செவன் செவன்ட்டி நைன் பை எயிட் மைனஸ் செவன் செவன்ட்டி நைன் பை எயிட் இப்போ இதை த்ரீ ஒன் நைன் எயிட்டை சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸால் நம்ம மைனஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா டூ ஃபைவ் ஃபைவ் டூ பை எயிட் ஏன்னா டினாமினேட்டர் வந்து சேம் அதனால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் இப்போ ஒன் த்ரீ நைன் ஃபோர்லேருந்து ஃபோர் தேர்ட்டி செவனை வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நைன் ஃபிஃப்டி செவன் இப்போ நமக்கு மாடிஃபைடு மேட்ரிக்ஸ் நமக்கு தேவையான காஸ் எலிமினேஷன் கிடச்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த எடுத்து எழுதலாம் ஒன் ஃபைவ் பை எயிட் டூ பை எயிட் த்ரீ ரோ ஒன் ரோ டூ ரோ த்ரீ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ செவன் செவன்ட்டி நைன் பை எயிட் சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் பை எயிட் ஃபோர் தேர்ட்டி செவன் இப்போ இது ஜீரோ ஜீரோ டூ ஃபைவ் ஃபைவ் டூ பை எயிட் நயன் ஃபிஃப்டி செவன் இப்போ இது எல்லாம் எழுதியாச்சு நமக்கு தேவையான இந்த இந்த ஜீரோஸ் வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா இதை இசட்டுன்னு எடுத்துக்கணும் இதை வந்து இசட்டு ஒய்ன்னு எடுத்துக்கணும் இதை வந்து Z ஒய் எக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை இசட்டாக எடுத்துக்கலாம் இதை வந்து டூ ஃபைவ் ஃபைவ் டூ பை எயிட் இசட் இஸ் ஈக்வல் டு நைன் ஃபிஃப்டி செவன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இசட் இங்கே இருக்கட்டும் இங்கே டிவைடில் இருக்கிற எயிட் அந்த பக்கம் போக சொல்ல மல்டிப்ளை ஆகும் இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது இந்த பக்கம் வர சொல்ல டிவைடு ஆகும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி செவனை எயிட்டால் மல்டிப்ளை பண்ண சொல்ல நமக்கு செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டிவைடட் பை டூ ஃபைவ் ஃபைவ் டூ இப்போ இதனுடைய வேல்யூ என்னென்னா இது வந்து டூ த்ரீ டைம்ஸ் வரும் உங்களுக்கு அதாவது டூ ஃபிஃப்டி டூவை த்ரீயாக த்ரீயில் மல்டிப்ளை பண்ணால் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் வரும் அப்போ இசட்டோட வேல்யூ வந்து த்ரீ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா இப்போது செவன் செவன்ட்டி நைன் எயிட் இதை ஒய்யாக எடுத்துக்கணும் இதை இசட்டாக எடுத்துக்கணும் ஃபோர் தேர்ட்டி செவன் ஈக்குவல் டு பண்ணணும் ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணலாம் செவன் செவன்ட்டி நைன் பை எயிட் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் பை எயிட் இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் தேர்ட்டி வேல்யூ நமக்கு தெரியும் இல்லைங்களா அதை வந்து இதில் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் பை எயிட் இசட்டோடய வேல்யூ த்ரீ ஃபோர் செவன் செவன்ட்டி நைன் பை எயிட் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் ஒன் நைன் த்ரீ எயிட் வரும் டிவைடட் பை எயிட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் தேர்ட்டி செவன் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா செவன் செவன்ட்டி நைன் பை எயிட் ஒய் அப்படியே இருக்கட்டும் இந்த ஃபோர் தேர்ட்டி செவன் இங்கே ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் போக பொசலோ ஒன் மைனஸ் ஆக மாறும் இந்த ப்ளஸ் ஒன் நைன் த்ரீ எயிட் பை எயிட் வந்து இந்த பக்கம் போக சொல்ல மைனஸ் ஆக மாறும் இப்போது எயிட்டால் ஃபோர் தேர்ட்டி செவனை மல்ட்டிப்ளை பண்ணுவோம் எயிட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட்டையும் ஃபோர் தேர்ட்டி செவனையும் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ ஃபோர் நைன் சிக்ஸ் கிடைக்கும் மைனஸ் ஒன் நைன் த்ரீ எயிட் பை எயிட் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு செவன் செவன்ட்டி நைன் பை எயிட் ஒய் இஸ் ஈக்குவல் டு இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு ஒன் ஃபைவ் ஃபைவ் எயிட் பை எயிட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒய் மட்டும் இங்கே இருக்கட்டும் ஒன் ஃபைவ் ஃபைவ் எயிட் பை எயிட் அப்படி இருக்கட்டும் இங்கே இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக போகும் டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளையில போகும் மல்டிப்ளையில் இருக்கிறது டிவைடில் வரும் இதை இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஒன் ஃபைவ் ஃபைவ் எயிட் பை செவன் செவன்ட்டி நைன் இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா ஒன் ஃபைவ் ஃபைவ் எயிட்டை செவன் செவன் நைனால் டிவைட் பண்ணால் நமக்கு டூ டைம்ஸ் கிடைக்கும் அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு டூ இப்போ இசட்டோடய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து எக்ஸாக எடுத்துக்கணும் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை எயிட் ஒய் ப்ளஸ் டூ பை எயிட் இசட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இது தான் நம்ம இப்போது ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை எயிட் ஒய் ப்ளஸ் டூ பை எயிட் இசட் இஸ் ஈக்வல் டு த்ரீ இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை இதில் போடலாம் ஃபைவ் பை எயிட் ஒய்யோட வேல்யூ டூ ப்ளஸ் டூ பை எயிட் இசட்டோட வேல்யூ த்ரீ இஸ் ஈக்வல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் are டென் பை எயிட் ப்ளஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் பை எயிட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இப்போ டினாமினேட்டர் சேம்ன்றதால சிக்ஸ்டீன் பை எயிட் இஸ் ஈக்வல் டு த்ரீ இப்போ இதை அப்படியே நம்ம கேன்சல் பண்ணோம்னா எக்ஸ் 2 டூ equal to டூ X, X is equal to டூ த்ரீ மைனஸ் டூ எக்ஸோட வேல்யூ 1. இப்போ நீங்கள் வெரிஃபிகேஷன் ப ஈக்குவேஷனில் நான் கண்டிப்பா வந்து அந்த ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டாக வரும் இப்போ நம்ம லாஸ்ட்டில் எடுத்து எழுத வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுவோட வேல்யூ ஒன் ஒய்யோட வேல்யூ டூ இச்டோட வேல்யூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ